பெரிய சாப்பாட்டுக்கு எப்பவும் சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னா காரசாரமான பூண்டு குழம்பு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இது நான் சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றி செஞ்சுருக்கேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பூண்டு எடுத்து நல்லா உரிச்சிட்டு எடுத்து வச்சுருங்க. இங்கே சின்ன பூண்டாக இருக்கனால 10 பூண்டு எடுத்து நான் உரிச்சு வச்சுருக்கேன், 2 கைப்பிடி வந்திருக்கு. அடுத்து குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்குள்ளே புளி ஊறிடும், அதனால் இப்போயே ஊற வச்சுட்டேன். உங்கள் வீட்டில் இருக்க பூண்டு பெருசாக இருந்தால் ஒரு 5 பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுக்கோங்க. குழம்புக்கு சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றணும்னு சொன்னேன், அதுக்கு 15 சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லெண்ணெயில் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் வணங்குறப்ப மிதமான தீயில் வச்சு வணக்குங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் இதனோட தேவையான அளவு மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துடலாம். இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா அந்த சூட்டுலேயே வணங்கி வந்துடணும். ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ மண்சட்டி அடுப்பில் வச்சுட்டு குழம்புக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, அடுத்தது வெந்தயம். பூண்டு குழம்புக்கு கண்டிப்பாக வெந்தயம் சேர்த்தணும், அதனால் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதனோட ஜீரகம் மிளகு வேணுன்னா சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வணக்கினேன், அதை எடுக்க மறந்துட்டு, அதனால் நீங்களும் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்ததுன்னா வாசம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு இதோடு சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க. எண்ணெயிலேயே நல்லா ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பூண்டு குழம்புங்கிறதுனால வெங்காயத்தை விட பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், இல்லைனா இனிக்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விடுங்க. அந்த எண்ணெயிலே பூண்டு நல்லா வணங்கி இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு பூண்டு எண்ணெயிலே வெந்து வந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் இதனோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பொறுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா இதனோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காய விழுதை சேர்த்துட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதனோட கலந்து விட்டுறலாம். உப்பு இந்த இடத்துல சரி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இந்த மிக்சி ஜாரையும் கழுவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணுங்க. இந்த குழம்பு கொதித்து திக்காகி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க. திறந்து வச்சிங்கன்னா பூண்டு வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு குழம்பு திறந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு, கொதிச்சு கொஞ்சம் திக்காயிருக்கும். அப்போ உங்களுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா கலந்துட்டு கொதிக்க விடுங்க. கொதிச்சு சுண்டி வரணும். ஒரு 10 நிமிஷமாவது இந்த குழம்பு கொதிச்சாதான் திக்காக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரணுங்க, அது வரைக்கும் கொதிச்சுட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால குழம்பு நான் மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் அந்த சூட்டுலேயே வெந்து வந்ததுன்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட தேவையில்ல, அப்படியே விட்டுருங்க. குழம்பு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பூண்டு குழம்புக்கு எந்த விதமான சைட் டிஷ்ஷும் தேவைப்படாது. வெறும் அப்பளம் இல்லை வத்தல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் குழம்புலேருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இன்னும் ஆற விட்டு பார்த்திங்கன்னா எல்லா எண்ணெயுமே வெளியே வந்திருக்கும். பூண்டு நம்ம அதிகமாக எடுத்துக்கிறப்ப நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோல் ஆகும். கண்டிப்பாக ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. இந்த பூண்டு குழம்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற குழம்பு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.